இவங்கிட்ட இப்படி வந்து பேசுறத நான் பார்த்தேன். ஒன்றாம் நோவனு என்ற பிறந்தவ கூட இன்னொரு தடவை இப்படி பேசுறத நானும் பார்த்தேன். உன் தங்கச்சி கிட்ட எந்த மனையடா பேசினா? அவ கிட்ட எந்த மனசியா பேசினா? உன் தங்கச்சி தான் அத்தா அத்தா அத்தான் பழக்கிறாள். அவன் தான் எந்த பக்கத்தா பொம்பளைக்கு போறாங்க இழிச்சு பாத்துக்கிட்டா இருக்காது. அத்தோட நின்று போற அதுக்கு மேல பேச அந்த சர்க்கோசெல்லாம் எந்த கிட்ட பேசாத. என்ன நீங்க கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம அர்த்தம் கிட்ட தனமா நடந்துகிட்டீங்க. நடந்து போட்டு எனக்கா புத்தி சொல்றதுக்கு என்ன தகுதியா இருக்கணும்? உனக்கு உன்னை பாடுபட்டு பட்டத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சது இதுக்கு தரமுல்ல சொல்லு. வளர்த்து சீரா படிக்க வச்சு ஏப்பா இப்படி எல்லாம் சத்தம் போடுற? என்ன நடந்தது? நடந்தது என்ற வாயால எப்படி சொல்ற? சரி சரி சரி, எதுவா இருந்தாலும் நாலு பேர் நடக்கிற தத்துல ஒரு வயசு பொண்ணை நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வேணுங்கிற புத்திமதியை சொல்லு. அதுதான் என் மனசுக்கு நல்லதா படுது. அப்பா உன் இஷ்டம். அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்ய? அண்ணன் இப்படி அர்த்தம் இல்லாம கோபப்படுதுமா? உங்க அண்ணனுக்கு படிப்பு தான் இல்லையே தவிர புத்தி கெட்டவன் மாத்திரம் நினைச்சு போடாதா? அப்பா நீ ஆத்திரப்படாதீங்க. தங்கம் என்ன விவரம், என்ன நடந்தது சொல்லம்மா. அவ எங்களுக்கு சொல்ல போறா? பரவாயில்ல சொல்லு சொல்லம்மா. அம்மா நம்ம வயலை எல்லாம் சுத்தி பார்க்க போயிருந்தேன். அதே சமயம் அந்த பண்ணையார் மகனும் அந்த பக்கம் வந்திருந்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன தங்கம், நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் விரோதம் வளர்ந்துகிட்டே போகுதே, நம்ம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு முடிவு என்னால எப்படி அத்தான் சொல்ல முடியும்? நம்ம ஐயன் ஊரை விட்டு போறதுக்கு காரணமா இருந்த அந்த பண்ணையார் மகனை போய் அத்தான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடல, செங்கோடனுக்கு நீ தங்கச்சி இல்ல, அங்கம்மா வகுப்புல நீ பிறக்கல. செங்கோடா என்னடா வரமுறை கேட்டா நடந்துச்சு? என்னது நடக்கணும்? சரி சரி, விவரம் பூரா கேக்குற வரை நீ கொஞ்சம் பேசாம இரு. பேசாம இருக்கு. அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. இவ்வளவுதாமா நாங்க பேசினது? அதே சமயம் அந்த பக்கம் வந்த பண்ணையாரு என்ன பார்த்துட்டு, என் மகனை மயக்கிறையா கட்டிக்க பாக்குறையா, ஒரு காலம் நடக்காதேன்னு அர்த்தம் இல்லாம திட்டுனார். அப்பதான் அண்ணன் அங்க வந்தது. பண்ணையாரு என்ன திட்டாரேங்கிற ஆத்திரத்துல அண்ணனும் கண்ணா பின்னாலும் அவரை பேசிச்சு. நாலு பேர் பார்த்தா அசிங்கமா தானுமா இருக்கும் இல்லையா பின்ன? அதுக்காக அண்ணனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பண்ணையார சமாதானப்படுத்தி அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. இவ்வளவுதான் நடந்தது. மற்றபடி அண்ணன் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு தப்பா நடக்கல, நடக்கவும் மாட்டேன். தவறா நினைச்சுக்கிட்டு அண்ணன் சும்மா என் மேல கோபப்படுதுமா? இவ்வளவுதானே அப்பா. செங்கோட நீ யாத்திரப்படும்படியா நம்ம பொண்ணு அப்படி ஒண்ணும் நடக்காது. அப்படியே அந்த பண்ணையார் மக வந்து பேசுனதுலதான் என்ன தப்பு? அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் செய்தான்? என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? தங்கத்தை பத்த அம்மா தானே நீங்க? உங்களுக்கு மான ரோசம் இருக்குவா போகுது? விவரம் கேட்ட பயலே, பெத்த தாயத்தான் பேச்சு பேசுறதுக்கு இந்த ஊர்ல உனக்கு யாரா புதுசா கத்து கொடுத்தா? அந்த பொண்ணுதான் நான் ஒண்ணும் தப்பா நடக்கல, இனிமே நடக்கவும் மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் பேசிக்கிட்ட போனா என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணா நீ கூப்பிடாதேமா. ஒரு தாய் மகனை கண்டிச்சதுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டு போனான்னா அவன் எத்தனை நாளைக்கு நிப்பான்? போதும், அவன் புத்தியில அவன் நடந்துகிட்டு தவறன்னு பரவன்னைக்கு வரட்டும். என்னைக்குமே இப்படி பேசாத அண்ணனே, எனக்காக என்னென்னமோ பேசிட்டு இல்லம்மா. என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாதம்மா, என்ன இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டானே அம்மா. இப்ப இப்படி பேசுறீங்களே, அண்ணன் வீட்டு விட்டு போய் வராமையே இருந்துட்டா அது உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமாம்மா? முடியாதம்மா, முடியவே முடியாது. பத்து மாசம் சுமந்து பெற்றம்மாக கஷ்டப்படுறது எந்த தாயாலையும் பார்க்கவே முடியாதம்மா. அம்மா அம்மா கண்ணு தங்கம், உங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து நான் கோமா ஒரு பேச்சு கூட பேசுனதில்லை. இன்னைக்கு அடிச்சே போட்டேம்மா, இன்னைக்கு அடிச்சே போட்டேன். ஐயா என்னங்க முகமெல்லாம் இளைச்ச மாதிரி தெரியுதுங்க?
என் முகமே அவ்வளவுதான் யா, அவ்வளவுதான். இல்லீங்க, ஏதோ விலாவிரி இருக்கு. காடுவட்டி, என் மூளைய கலங்கி போயிருக்கியா, கலங்கி போயிருக்கு. ஐயோ, காலையில நல்லா இருந்தீங்களே. காடுவட்டி, அதுக்கு மேல ஒரு பேச்ச கூட நவுட்டாதே. நவுட்டது காடுவட்டி. ஐயா, இந்த அநியாய அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? நடக்குமா? என்னங்க? நீ நியாயஸ்தன் தான், நியாயம் சொல்லு. சொல்லு. நம்ம பய கண்ண இருக்கானே, அயோக்கிய பய. ஒண்ணு தங்கம் இல்ல, அதோட சோழ கொல்ல இல்ல, அங்க கொஞ்சம் குழாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே திரேகமே கொதிச்சு போச்சுயா, கொதிச்சு போச்சு. இதுக்கையா நான் பெத்தே வளர்த்தே அவனை பட்டணத்துல படிக்க வச்சேன். எனக்கு வந்த வாத்திரத்துல அந்த பயல அப்படியே மிதிச்சு தூக்கி எழுந்து. ஐயோ, சின்ன எஜமா, எங்க வர்றானு? பயப்படாதீங்க, எங்க நிக்கிறான்? பயப்படாதீங்க, சின்ன எஜமா வரல, அவரு கூட இப்படி நடக்கிறாரான்னு கேட்க ஆரம்பிச்சனுங்க. ஆமா ஐயா, ஆமா, சண்டால போய் இப்படி நடக்கிறாங்க. கடுவட்டி, அந்த பொண்ணு பார்க்கப்படாது, பேசப்படாது, மனசால கூட நினைக்கப்படாது. இதுக்கு ஒரு வழி சொல்லியா? வழி சொல்லியா? ஒரு வழி சொல்றேனுங்க. நீங்க செவனேன்னு இருங்க, எதையும் கண்டுக்கிறாதீங்க, நடக்கிறது நடந்தே தீரும். இதுதான் யோசனையா? போய் விளையாடுறியா? கோவிச்சுக்காதீங்க, அத்தை மகளையும் தாய்மாமன் மகனையும் பிரிக்க முடியுங்களா? ரத்த பாசம் விட்டு விடுங்களா? இதுக்கு நீங்க குறுக்க நிக்கலாமா? கேட்டுக்கிறேன். காடுவெட்டி, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முன்னாள் ஓடு. எப்பவோ நடந்த விரோதங்க, இந்த குழந்தை காலத்திலேயாவது சமாதானம் ஆகக்கூடாதா? இன்னும் இருக்கியா நீ? இருக்கேனே. போலீங்க ஐயா. ஐயா, எல்லா கருப்பா. ஐயா, என்னடா செய்தி, எங்கடா வந்த? என்னத்தை சொல்ல போறாங்க? பொண்ணு சொல்ல வேணாம். ஐயா சொல்ற, சொல்லு. என் மகன் சுப்பனுங்க, என் விரோதி வேலை போயிருந்தீங்க, அவன் மகளை கூட்டிட்டு போய் எனக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம நம்ம தரவட்டி முனிய போகோ இல்ல, நாலு பயிரலை வச்சுக்கிட்டு அவ கழுத்துல தாலிய கட்டிவிட்டான். ஐயா கட்டிவிட்டானா? கட்டிவிட்டான். இது ஐயாட்டு சொல்லி கொஞ்சம் நியாயம் வழங்க சொல்லுங்க. யார்றாவன்? அவர் மூலையும் இதே கேஸ்ல தான் உருகி போயிருக்காரு. உனக்கு எங்கடா நியாயம் வழங்க போறாரு? ஏண்டா டே, உலகம் இருக்கிற இருப்பு தெரியாம ஏண்டா இப்படி திமிர் பிடிச்சு போய் தெரியுறீங்க? ஏண்டா, நான் சொல்றாப்புல கேளு. உன் பையனை கூப்பிடு, அந்த பொண்ணையும் கூப்பிடு, நிக்க வை, பதினாறும் பெற்று திருவாழ் வாழ்வுன்னு வாழ்த்துடா. போட. எனக்கு இருந்தா ஐயா காதுல இந்த சேரிய கொஞ்சம் போடுங்களா? கொஞ்சம் கூட போட முடியாதுடா. போடா. என்ன அது முட்டா பையன்? முடிஞ்சு போன விவகாரத்துக்கு பஞ்சாயத்து எதுக்கு? நீங்க தான் சொல்லுங்க. மாப்பிளையும் பொண்ணும் சம்மதப்பட்டு கல்யாணம் ஆன பிறகு எதுக்கு நாய் மாதிரி கத்துறது? யாரையா சொல்றேன்? வந்தவனை தான் சொல்றேன். நீங்க மனசு திடப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு கொடுங்க. முடிவா தான் சொல்றேன். அந்த அங்கம்மா மகன் செங்கோடன் தங்கச்சி தங்கம்மா கழுத்துல இந்த சங்கிலியப்ப மகன் தாலிய கட்டியே செய்யணும். என்ன உள்ளதே? ஒண்ணும் இல்லையா, நம்ம கண்ணுக்குட்டி காயத்தை அவுத்துக்கிச்சு, இருளுங்கிட்ட கட்ட சொன்னா மாட்டேங்கிறான். கட்டியே திரணும்னு சொல்லிட்டு வந்தேன்.